அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மார்னிங் வந்து குரூடாயில், நேச்சுரல் கேஸ், பேங்க் நிஃப்டி எல்லாமே ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அது எந்த அளவுக்கு என்ட்ரி எடுத்துருக்கலாம், எப்படி வந்து ஒரு ரிஸ்க்லேருந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம லைவாக செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூடாயில், இப்போ குரூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரேட்டு, ஏடிஎக்ஸோட சேர்ந்து எக்ஸ்ட்ரானரி செல்லிங் சேர்ந்து நம்மளோட வீக்லி டார்கெட் 7700ங்கிறது நம்ம டார்கெட் நேற்று அச்சீவ் ஆயிடுச்சு. சரிங்களா, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே தெளிவாக சொல்லியிருந்தோம், 8300க்கு கீழே பிரேக் அவுட்ஸ்னால் 7700 600 பாயிண்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு அதிக ஒரு வாய்ப்பு நம்ம சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா நேற்று நியூஸ் பேஸில் ஃபுல்லாகவே டார்கெட் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே என்ன சார் பண்ணலாம்னா, கொஞ்சம் இன்றைக்கி வந்து வெயிட் பண்ணுறது நல்ல ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். மேபி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குமா அப்படின்ற ஒரு பாயிண்ட் முன் வச்சோம்னா, சூப்பர் ட்ரெண்டு 15 மினிட்ஸில் க்ரீனாக மாறுச்சுன்னா ஒரு பை சான்ஸாக வேணால் எடுத்து பார்க்கலாம். அதே டயத்தில் டெய்லியில் செல்லு இருக்கிறனால செல்லுக்கு செல் தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும், பைக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். இன்றைக்கி வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், இன்றைக்கி என்ட்ரி எடுக்க வேணாம். சரிங்களா, ஆல்மோஸ்ட் டெய்லியில் செல்லு இருக்கிறனால செல்லுக்கு செல்லு மேபி நாளையிலேருந்து கூட இறங்குறதுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பாக கூட நம்ம பார்க்குறோம். மீண்டும் ஒரு செல் சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 7700 பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு செல் சான்ஸ் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், 7700 அடுத்து 7300 வரைக்கும். அதே டயத்தில் இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம், சான்சஸும் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கவனமான என்ட்ரி வித் ஸ்டாப் லாஸ். இன்றைக்கி ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள் எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணுவோம். இப்போ டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டு, ஏடிஎக்ஸோட சென்ட் எக்ஸ்ட்ரானரி செல்லிங் சென்த்து செல்லுக்கு செல்லு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது, ஓகே, ஆனால் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது. ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்தில் ஸ்ட்ராங்காக பைக்கும் சப்போர்ட் பண்ணலாம், செல்லுக்கும் சப்போர்ட் பண்ணல, செல்லுக்கா ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். 437க்கு கீழே பிரேக் ஓடாச்சுன்னா நல்ல செல் சான்ஸு. ஃபஸ்ட்டு டார்கெட்டே 417, அதுக்கடுத்து 390 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சைடு வேஸில் ரேஞ்ச் பவுண்டாக மார்க்கெட்டாக நம்மளால் பார்க்க முடியுது. மேபி நேற்று வந்து டவுன் ஆன மாதிரி நம்ம இன்றைக்கும் டவுன் ஆகிறதுக்கு அதிக ஒரு வாய்ப்பாக தான் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை பைக்கு சப்போர்ட் பண்ணலாமா சார்னா, டெய்லியில் நம்மளுக்கு செல் இருக்கிறனால பைக்கு சான்சஸ் வந்து மிக குறைவாக தான் நம்ம பார்க்குறோம். ஒன்லி செல் சான்ஸு வித் ஸ்டாப் லாஸோட. மேபி ஈவினிங் வந்து அதிக அளவில் சான்சஸ் இருக்குது. 15 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ஏடிஎக்ஸ்னு கன்ஃபார்ம் ஆகலை. அடுத்து வந்து 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு க்ரீனாக மாறி இருக்கு. இப்போ ரெட்டாக மாறினதுக்கப்புறம் பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே வந்துச்சுன்னா தாராளமாக நம்ம செல் சான்ஸ் எடுக்கலாம். 100% செல்லு மேபி 30-40 பாயிண்ட் கூட இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே பை பண்ணலாமானா வாய்ப்புகள் மிக குறைவு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா மந்த்லி பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. சரிங்களா, அப்போ என்ன பண்ணணும், பைக்கு ப்ரிஃபரன்ஸ். ஆனால் சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டில் இருக்குது. ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை, இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 36000 கால் ஆப்ஷன், 30 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணியாச்சு. ரிஸ்க்கு 3000, ப்ராஃபிட் வந்து 30000 அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பை பண்ணி வச்சுருக்கிறோம். நேற்று வந்து கடைசி டயத்தில் க்ளோசிங்கில் இறங்கி மீண்டும் ரிவர்ஸ், இன்றைக்கி வந்து கேப் அப்பில் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. மேபி நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸாக இருக்கும், மேபி 400-500 பாயிண்ட். பட் பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். 36 கால் ஆப்ஷன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 37 ரூபாயில் க்ளோசிங் ஆயிருக்கு. மேபி நாளைக்கு ஓப்பன் ஆச்சு, 500 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு 100-120 ரூபா வரைக்கும் ஓப்பன் ஆகிறதுக்கு அதிக ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்கலாம். சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். எனக்கு குரூடாயில் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், நேச்சுரல் கேஸ் என்ட்ரி எடுக்கலாம் 437க்கு கீழே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நம்ம என்ட்ரி எடுக்கலாம், ஆல்ரெடி நம்ம 3000 ரிஸ்க் வச்சுருக்கிறோம். மேபி நாளைக்கு நல்ல ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கோல்டு சில்வரை பற்றி நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. கோல்டு சில்வர் இப்போதைக்கு கண்டிஷன் வந்து செல் சான்ஸில் இருக்குது, செல் ரீஜனில். இன்னும் டாலர் நல்லாவே இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் நம்ம பார்க்குறோம். கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு செல்லுக்கு அதிக ஒரு வாய்ப்பு. மீண்டும் நாளை மட்டுமில்லை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.